நீ வேற எங்கிட்டா போய் உன் மேட்டருக்கு இடம் பாருடே. மேட்ரா? இங்க மேட்டர் இருக்கானே? நீ என்ன விட எடுபட்ட வயலா இருப்ப போல இருக்க. இதுக்குதான் விடியாலையில எந்திரிச்சு இங்க வந்திருக்கோம். விளங்குதா? அப்ப டாய்லெட்டு கேப்பல கேப்ப இங்க இதுதான் டாய்லெட்டு. இத்தா பெரிய டாய்லெட்டு நீ வேற எங்கிட்டாவது பாத்திருக்கியா? அண்ணே அப்ப தண்ணி போட சுப்பையா. அங்க பாருடா, டேம் நிறைய தண்ணி இருக்குல்ல, அது பத்தாதா? காத்து வாங்கலாம்னு வந்த, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நல்ல காத்து, நல்ல கிளைமேட். பாத்துருப்பாங்களா? பாத்துக்க மாட்டாங்க. இப்ப என்ன பண்றது? சரி, ஒரு நாள் போலாம். என்ன ஆகுது? பழனியில போய் பாத்துப்போம். என்னது அம்மா, பேசாம குளிச்சிருவோமா? வேண்டாம் வேண்டாம். மூஞ்சியை மட்டும் நல்லா சொல்லுங்க சார். என்ன டிரைவர், யார் இது? புதுவத? ஆமால, நேத்துதான் முளைச்சது. பேர் கண்டக்ட். இன்னும் கேட்டுட்டு கேட்காம போற? நான் கேக்குறேன், நீங்க சொல்லுங்க. என்ன சாமி, விடிய காலையில டேம்ல என்ன வேலை? எல்லாம் இதுக்காகத்தான். முரடரா இருப்பாரு. அவன் பாக்குறதுக்கு தான் முரட மாதிரி, ஆனா ரொம்ப அப்பாவி. இல்லைங்க, திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்து வந்தேன், பயந்தே போயிட்டேன். இவனுக்கு இந்த டேமு ஏரியாவும் வீடு மாதிரி. இவனுடைய அப்பா இந்த டேமுக்கு ஆப்ரேட்டரா இருந்தாரு. அவர் இங்க தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் இவன் தான் இந்த டேமுக்கு ஆப்ரேட்டரா இருக்கான். நீங்க என்ன மம்பட்டியும் கைமா வரீங்க? தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு அப்படியே அங்க வர்றேன்ப்பா. என்ன கண்டக்டருக்கு குளிர் தாங்க முடியல போல இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, இப்ப பாருங்க சொர்க்கல நிக்கிறேன். குளியலும் பழனியில தான். இலே சாமி, சாமான் எல்லாம் நல்லா இறுக்கி கட்டு, கீழே விழுந்துற போதுடே. உன் பஸ்ஸு கீழே விழுந்தாலும் நம்ம சாமான் கீழே விழுது, நம்ம கட்டு அப்படி. ஏ ஒழுக்க போற மண்டையா, சும்மா ஏமா சொரிஞ்சிட்டு நிக்க. மேல போய் கயிறு போடலாம்ல. எனக்கு வேர்வை வியாதின்னு ஒண்ணு இருக்குனே, சின்ன வேலை செஞ்சா கூட குபு குபுன்னு வேர்த்துருமா? அப்ப நீ கண்ணாலம் கட்டிக்காம இருக்கிறது நல்லதுதான். ஏனே இல்லனா இந்த ஊர்கார பயல்களுக்கு கபகபன்ல வைக்கும். ஏய் அண்ணே, அக்கவுண்ட்ல ரெண்டு டீ போடு. பொண்ண மாதிரியே ஒரு வேர்வை கிராக்கி வருது பாரு. ஏய், இந்த ஊர்ல வெக்கம் மானம் ஈனம் சூடு சொன்ன இல்லாத வந்தா இந்த பஸ்ல ஏறணும். இந்த பஸ் நான் பிரசிடண்டா இருக்கும்போது கொண்டு வந்ததாண்டா. நன்றி கேட்டவங்களா, ஏன் கூப்புக்கு வேலைக்கு வராம இந்த பஸ்ல ஏறி போய் ஊராங்கிட்ட வேலைக்கு போறீங்க? ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் ஒண்ணு கொண்டு வந்து இந்த நாட்டையே கெடுத்தாங்க. நான் இந்த பஸ் கொண்டு வந்து இந்த ஊரே கெடுத்துட்டேன். ஆமா ஆமா, இந்த ஊர்ல உட்காந்துட்டு உனக்கே வணக்கம் சொல்லிட்டு இருப்பாங்களா காலகாலத்துக்கும். வணக்கம் போட வேணாண்டா, போன எலெக்ஷன்ல ஓட்டாவது போட்டிருக்கலாம்ல, வெறும் 15 ஓட்டு தான போட்டீங்க. அட அத விடுங்க. என்ன எல்லாம் கெஞ்சி கூத்தாடி நம்ம ஜீப்ல ஏறின காலம் போய் இப்ப ஒரு பைய கூட நம்ம ஜீப்ல ஏற மாட்டேங்கிறானே. ஏய், அந்த கேட்டு பையில பிடிச்சு ஜீப்ல ஏத்துறா. யோ, ஜீப்ல ஏறியா? கையெடுப்பா. ஏய், ஜீப்ல ஏறியாங்கற. தம்பி சொல்றல்ல, யோ வாயன்றல்ல. என்னனே கண்ணுக்கு மேல இப்படி ஒரு அக்ரோம் நடக்குது, சும்மா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் திரும்பிக்கலாம்னு சொன்னேன், இவர்தான் கேட்க மாட்டேங்கிறாரு. இத புடிங்கனே. ஏல சுப்பு, வேணாமியா? அண்ணே விடுங்கனே. நீங்க நீ வேணா எல்லாரும் அப்பா கூப்பிட்டுக்கோ, எனக்கு ஒரே அப்பா தான். போன வேலையை பாத்துக்கிட்டு 3 மாசத்துக்கு ஒரு ரத்தம் பார்க்கலாம், உங்களுக்கு தூக்கம் வராதா? அப்பா நீ நல்லா இருக்கணும், பாத்து ஏறுங்க. போ, அவர் வாயில சொல்றதா நான் கையில சொன்னேன். போட போங்க, இல்ல கிளச்சு போங்க. போய் வேலையை பாரு சாமி. கருப்பு, வண்டி என்னோட மான்கராத்தேவை போட்டு